இதுதான் வாழ்க்கை குருவே என் வாழ்வில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான் குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கே வண்ணத்து பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று சிஷியனிடம் குரு சொன்னார் பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டு ஓடினான் ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின மேலும் இந்த பட்டாம்பூச்சிகள் அவர்களின் கையில் வந்து அமர்ந்தன குரு சிரித்துக்கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் பொழுது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும் நன்றி வணக்கம்